தத்்புருஷ பத்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயாத் சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் எக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் உள்ள ராஜயோக நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியில் பயணிக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் வைகாசி மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை இன்றைய நாள் முழுவதும் திதி பிரதம நட்சத்திரம் கிருத்திகை அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தைந்து நிமிடங்களுக்கு பின்பு ரோகிணி நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஸ்திர நட்சத்திரம் சுவாதி வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஐந்து விதி எண் ஐந்து பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் மேசராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இல்லத்தில் சுப நிகழ்வு நடக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு பெண்களுடைய ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் பெண்களுடைய சம்பந்தப்பட்ட அதாவது பெண்கள் சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய தொழில் ரீதியான வகையில் நிலையான ஸ்திர தன்மை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் தடைப்பட்ட திருமண பேச்சு உறுதியாகக்கூடிய இன்றைய நாளில் வாழ்ந்தவனுக்கு அனுபவமும் வாழுகிறவனுக்கு காலமும் கைகொடுக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் முத்தால பரமேஸ்வரி அதிர்ஷ்டையன் இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எம் ரிசபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வலிமையான வாய்ப்புகள் பெருமையாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு அச்சமில்லாத வாழ்வுகளையும் அச்சமில்லாத மேன்மைகளையும் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய அமைப்பாக கிரகநிலைகள் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் துணிந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பணிந்து பணிந்து உத்தியோகம் செய்யக்கூடிய ஒரு சில பாக்கியவான்களுக்கு துணிந்து செயல்படக்கூடிய முதலாளி என்ற அந்தஸ்து கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் சுயதொழில் செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயமில்லாத பண வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏறு முகம் காண ஆறு முக கவசம் படிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வல்லப விநாயகர் அதிர்ஷ்டன் ஆறு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டிதனராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சாத்வீக எண்ணமும் சங்கீத ஆர்வமும் மேலோங்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் தனஸ்தானாதிபதி சந்திர பகவானோடு சேர்ந்து புத சந்திர யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு பொன் பொருள் கிடைக்கக்கூடிய பொன் பொருள் சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகும் நீண்ட நாளாக இருந்து வந்த உறவு சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய பகைகள் விலகி தொகைகள் கிடைக்கக்கூடிய மன சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாக்கியங்கள் அதிகரிக்கும் திருமண வயதிலில் உள்ளவர்களுக்கும் திருமண வயதை கடந்தவர்களுக்கும் திருமண வாய்ப்பு அமையக்கூடிய அதாவது திருமண பேச்சு உறுதியாக கூடிய சூழல் உருவாகும் விருந்துக்கு செல்லக்கூடிய உறவு வகையில் வந்து பெருமை கிடைக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் கௌரவம் மரியாதை கிடைக்கக்கூடிய நாளாக அமையுது இன்றைய நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடவாதங்களையும் பிடிவாதங்களையும் தவிர்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கைலாயநாதர் அதிஷ்டையன் ஐந்து அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிஷ்ட எழுத்துக்கள் சி டபிள்யூ கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆரோக்கிய பொழிவும் அடி மனதில் தெளிவும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் உபஜெய லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு அந்த உபஜெய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த உதவி நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி இதுவெல்லாம் இந்த நாளில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பெண்கள் மத்தியில் கௌரவம் அதிகரிக்கும் குறிப்பாக பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ கடந்த காலங்கள் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு மகத்துவம் இந்த நாளில் அதிகரிக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய புதிய சிந்தனையை வெளிப்படுத்த சாதாரணமாக பேச்சுப் போட்டியில் உள்ளவர்கள் முதல் தகுதியை பெறக்கூடிய உங்களுடைய வாய்ப்பெச்சுக்கள் மூலமாகவே வருமானங்களையும் வெகுமானங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடுமையான செயல்களுக்கு சரியான பெயர் சாதனை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்திரபுத்தர நாயனார் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எப் ஒய் சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வீட்டு தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவானும் உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவானும் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் கடந்த காலங்களில் இணக்கமில்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும் அதே சமயம் கணவன் மனைவியிடையே அன்பும் அரவணைப்பும் ஆரோக்கியமும் அதே சமயத்தில் மரியாதையான ஒரு உணர்வும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் குடும்பத்தோடு சேர்ந்து வெளிநாடு அல்லது வெளி மாநில பயணங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அல்லது உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி உள்ளூரிலேயே வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்க்கு பீச் என்று சொல்லக்கூடிய இடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதுவும் ஒற்றுமையாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் நிறைந்த இன்றைய நாளில் உயரத்தில் இருந்தாலும் சிகரத்தில் ஏற முயற்சிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கௌரி மாரியம்மன் அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஐ கன்னீராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பை நிறைய லாபமும் பணம் காசு சேர்க்கையும் ஏற்படக்கூடிய நல்ல நாள் உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கார் அப்படிங்கிறத விட லாபஸ்தான அதிபதி சந்திர பகவானோடு சேர்ந்து அதுவும் உச்சம் பெற்ற சந்திர பகவானோடு சேர்ந்து புத யோகத்தோடு இருக்கிறதுனால புத்தி கூர்மை அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை மிகுதியாகும் கடந்த காலங்களில் தடைப்பட்ட ஒரு சில காரியங்கள் நடந்தேறும் கடன் சம்பந்தப்பட்ட தொழிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு திடீர் வருமானங்கள் உருவாகும் வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆடம்பரமான வாகனம் வாங்கக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழகான தோற்றத்தை விட அன்பான பாசத்தை நேசிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் குச்சனூர் சனீஸ்வர பகவான் அதிர்ஷ்டையன் ஆறு அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஜெய் துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மோதலால் காதல் உருவாகக்கூடிய குதர்க்கமான நாள் ஏன்னா உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி சுக்கிர பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் அப்படிங்கிறத விட ஆட்சி பெற்ற சுக்கரனோடு உச்சம் பெற்ற சந்திர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால விளையாட்டுத்தனமான செய்யக்கூடிய ஒரு சில காரியங்கள் விபரீதமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே பருவ வயதில் அதாவது உருவத்தை பார்த்து காதல் அப்படிங்கிறத விட உண்மையான காதல் உருவாகக்கூடிய அந்த உண்மையான காதலுக்கு வந்து பெற்றோருடைய சம்மதம் கிடைக்கக்கூடிய உண்மையான காதல் அப்படிங்கிறத விட உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய சிந்தனைகளும் சீர்திருத்தங்களும் நல் நல் எண்ணங்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஊடகத்தையும் நாடகத்தையும் உணர்ந்து செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சவுந்தரராஜ பெருமாள் எண் நான்கு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி டபிள்யூ விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வீடும் நிலமும் விசேஷ யோகமும் அமையக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் அதே சந்திர பகவானோடு புதன் பகவானும் சேர்ந்து புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால ஆண்களுக்கு அதிகமான கௌரவமான ஒரு ஆழமான தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உன்னுக்குமே ஆகாதவங்கன்னு கடந்த காலங்களில் உங்களை ஒதுக்கி வச்சிருந்தால் கூட நீங்கள் முன்னுக்கு வந்து காட்டக்கூடிய ஒரு முன் எச்சரிக்கையான செயல்பாடுகளும் சூழல்களும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எழுத்தறிவித்தவன் இறைவன் என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் முக்தி விநாயகர் அதிர்ஷ்ட ஏழு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ ஜி தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு காரியம் சிலவற்றில் கட்டாய வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசியில் கேது பகவான் இருந்தால் கூட சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால மன நிம்மதி மனப்பக்குவம் அதிகரிக்கும் கால சூழ்நிலைகளை உணர்ந்து அதாவது சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும் மனப்பக்குவத்தோடு பண வரவை ஈர்க்கக்கூடிய நாளாகவும் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் சுபகாரிய சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் கடந்த காலங்களில் தடைபட்ட சுபகாரியங்கள் கூட நடந்தேறக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏமாற்றுக்காரர்களை பாராட்டும் உலகத்தை மேலோட்டமாக புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோட்டமாரியம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் q மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பேச்சு திறமையால் பெரும் லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசியில் குரு பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சந்திர பகவானும் அதே சமயத்தில் சூரிய பகவானும் அதே பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவானும் சுக்கர பகவானும் இணைஞ்சிருக்கிறது அற்புதமான சிறப்பு நான்கு கிரக சேர்க்கைகள் நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற சாஸ்திர விதிப்படி உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது நீங்கள் எந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த தொழிலில் கடந்த காலங்களில் தேவையில்லாத சருக்கள் ஏற்பட்டிருந்தால் கூட இன்றைய நாளில் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த மாதிரியான சிக்கல்களில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் எல்லாவற்றுக்கும் மேலாக எதிரிகூட பாராட்டக்கூடிய அளவுக்கு சிந்தனைகளும் சீர்திருத்தங்களும் செயல்பாடுகளும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பவன் ஒதுக்கப்படுவதையும் நடிப்பவன் மதிக்கப்படுவதையும் தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐவர் மலை திரௌபதி அம்மன் அதிர்ஷ்டன் இரண்டு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு செய்யற பணியில் மேன்மையும் தொழிலில் பாராட்டும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் நான்கு கிரக சேர்க்கைகள் இருக்கிறது சந்திரன் சூரியன் புதன் சுக்கரன் இருக்கிறது அற்புதமான சிறப்பு அந்த நான்கு கிரகங்களில் வந்து இரண்டு கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றுக்கிறது அற்புதமான சிறப்பு அந்த சுகஸ்தானத்திலேயே புத சந்திர யோகமும் புத சுக்கர யோகமும் அமாவாசை யோகமும் புத ஆதித்ய யோகமும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு அதனால் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த நேரத்தை வந்து அதாவது நேரத்தை சிக்கனப்படுத்தி செயல்படுவதை போல் ஒரு நேரத்தையும் வீண் வீண் செய்யாமல் வீண் அடிக்காமல் உடனடியாக செயல்பட்டு இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரமும் ஓய்வின்றால் ஓய்வே இல்லாமல் உழைக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை இன்றைய நாளில் ஆரம்பிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மதிப்பு அந்த மதிப்புக்கு தகுந்த சிறப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் கடந்த காலங்களில் யாரெல்லாம் உங்களை கேவலமாக நினைச்சாங்களோ அல்லது யாராரெல்லாம் உங்களை கேவலமாக பார்த்தாங்களோ அவங்க எல்லோருமே பெருமையாக பார்க்கக்கூடிய ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையது அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கீழான லட்சியத்தில் வெற்றி காண்பதை விட உயர்ந்த லட்சியத்தில் தோல்வி காண்பது சிறந்தது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கன்னிமார் தேவி அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் பால் வன்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மனைவி வழி உறவுகளால் மரியாதை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால பெண்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய பெண்கள் மூலமாக பெருமைகள் கிடைக்கக்கூடிய பெண்கள் மூலமாக பெரு மதிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கடந்த காலங்களில் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய சூழல்களும் உருவாகும் மனைவி வலி உறவுகள் மூலமாக மன ஆறுதல் அதிகரிக்கும் வழி உறவுகள் மூலமாக பெருமைகள் மிகுதியாகும் சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த நாளில் ஆரம்பத்தில் கிடைக்கிற அன்பும் அரவணைப்பும் இறுதிவரை நிலைப்பதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பலனி தண்டாயுதபாணி அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ எம் நஞ்சிக்கிணைய நேயர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்த்தோம் பொதுவாக நவக்கிரக கோச்சாரப்படி இருக்கக்கூடிய அந்த கோச்சார கிரக நிலைகளை வச்சு இந்தந்த ராசிக்கு இந்த மாதிரியான பலன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை அதாவது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை கணிக்கும்போது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்கலாங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்லி இந்த உலகத்தில் வந்து அதாவது வெவ்வேறு விதமான வழிபாடுகள் வெவ்வேறு விதமான வாழ்க்கை முறைகள் வெவ்வேறு விதமான விதமான விளக்கங்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் ஒரே மாதிரியான வழிபாடு ஒரே மாதிரியான ஒரு கட்டுப்பாடு இருக்கணுங்கிற விஷயத்தை எதிர்நோக்கி உள்ள நமக்கு வந்து ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செஞ்சு அகில உலகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேர் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்